வணக்கம். நம்ம பில்லியன் தமிழ் சேனலில் மந்த்லி ஸ்டாக் அனாலிசிஸ் லெக்சர்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த லெக்சரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு ஸ்டாக்கை எடுத்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். அந்த மந்தில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி, ஸோ அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மந்த்லியும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ரெண்டு ஸ்டாக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லேருந்தோ, இன்னொன்று வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லேருந்தோ. ரெண்டு ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி மந்த்லி ஸ்டாக் அனாலிசிஸ் லெக்சர்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நான் என்ன மாதிரி ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்க பார்க்கணும்னா, ஸோ அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்க போய் மறக்காம பாருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னென்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்த கம்பெனி வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 98,000 க்ரோஸ் மேலே இருக்குது. ஸோ இந்த கம்பெனி 1959 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸை வந்து நம்ம 4 டிவிஷன்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனி வந்து ஆயில் ரிஃபைனிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெட்ரோல், டீசல் இது எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணி அது வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ஸாக மாத்தி நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ செகண்ட் டிவிஷன் என்னன்னா கேஸ் பைப்லைன். சோ இதுல வந்து அவங்க எல்பிஜி கேஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு தேவைப்படுற கேஸ் ஸ்டேஷன்ஸும் அங்கங்க வச்சிருக்காங்க. சோ அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு தேவைப்படுற பைப்லைன்ஸும் வந்து அவங்களே manufacturing பண்ணி செட் பண்ணிடுறாங்க. சோ தேர்ட் டிவிஷன் என்னன்னா பெட்ரோகெமிக்கல்ஸ். சோ இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ்ல வந்து அவங்க கைகால், பாலிமர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பெட்ரோகெமிக்கல் செக்மெண்ட்ஸ்ல manufacturing பண்ணிட்டு இருக்காங்க. சோ லாஸ்ட் டிவிஷனா இருக்கிறது வந்து கிரையோஜெனிக்ஸ். ஸோ இந்த கிரையோஜெனிக்ஸில் வந்து கிரையோஜெனிக்ஸை வச்சு யூஸ் பண்ணி நிறைய வெசல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் ஸ்டீல் ப்ரெஷர் வெசல்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் வெசல்ஸ் இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களோட டிவிஷன்ஸ், அவங்களோட பிஸ்னஸ். ஸோ அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெவன்யூ Q3 குவார்ட்டர்லேருந்து இப்போ Q1 குவார்ட்டர் 2021 வரைக்கும் நல்லா ஒரு க்ரோத் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் வந்து அவங்களோடது கொஞ்சம் ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. அவங்களோட டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 1.5 ருபீஸ் பர் ஷேர்னு கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து August 5th, 2021 அப்போ எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 19% மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 1 கீழே இருக்குது, 0.72 இருக்குது. அவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அவங்களோட கடன் லெவன் 0.97 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் ரீசெண்டாக என்ன மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. September 21 அப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ நியூவாக வந்து எல்பிஜி கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா. ஸோ அதுக்காக சில மிஸ்டு கால் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலிமா அவங்களோட நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களோட டோர் ஸ்டெப் டீசல் டெலிவரி சர்வீசஸும் பண்ண போகிறாங்களா. ஸோ அதுக்கான ஆப்பும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா இவியில் தான் இருக்குது. ஸோ இவிக்கு இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஆல்ரெடி வந்து டாடா பவர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக இவங்களும் வந்து 100 அவுட்லெட்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் இன்ஸ்டால் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸா இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 106 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கா இல்லை ஓவர் வேல்யூடா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கரண்ட் பி ரேஷியோ வந்து 4 அப்படின்னு இருக்கு. அப்போ மீடியன் பி ரேஷியோ வந்து 6 இருக்கு. இந்த மீடியன் பி ரேஷியோ வந்து 1 இயருக்கான மீடியன் பி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு அண்டர் வேல்யூல தான் இருக்கு. ஸோ என்எஸ்சி, பிஎஸ்சி இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த லார்ஜ் கேப்லேருந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 3 ஸ்டாக்ஸ், அதே மாதிரி இந்த மிட் கேப்லேருந்து 3 ஸ்டாக்கு, ஸ்மால் கேப்லேருந்து ஒரு பெஸ்ட் 3 ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் என்னென்னா AVT நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 1148 க்ரோஸ் தான். ஸோ இந்த கம்பெனி வந்து ஏவி தாமஸ் குரூப்போட ஒரு சப்சிடரி தான் வந்து இந்த AVT நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிளான்ட்லேருந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ அதை வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக மாற்றி சொல்யூஷன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து அவங்க லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்
இண்டியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 டிவிஷன் செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். ஸோ அனிமலுக்கு தேவைப்படுற அந்த நியூட்ரிஷன்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க பிளான்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து காஸ்மெட்டிக் அண்ட் பர்சனல் கேர், அதுவும் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா க்ராப் சயின்ஸுக்கும் தேவைப்படுறது எல்லாமே பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃபுட் அண்ட் பீவரேஜ்லேயும் வந்து எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் ஆர்கானிக் இன்கிரீடியண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பிஸ்னஸ். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா Q3 குவார்ட்டர்லேருந்து இப்போ Q1 குவார்ட்டர் 2021 வரைக்கும் ஒரு ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் குவார்ட்டரில் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க அவங்களோட ரெவன்யூவில். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. அவங்களோட டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 0.40 ருபீஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் அதோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட் August 17th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14.59% இருக்கு. நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். கரண்ட் ரேஷியோவும் வந்து 1 மேலே இல்லாமல் 3.4 இருக்கு. நல்ல ஒரு ரேஷியோவில் இருக்கு. அதே மாதிரி டெப்ட் டு இக்விட்டி ரேஷியோ வந்து கடனும் வந்து 0.15 அப்படின்னு கடன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்லாம் ஓகே. இப்போ கரண்டாக என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கு இந்த கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து August 26, 2021 அப்போ மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க இப்போ வந்து பிளாக் டீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2027 வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கா அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக அந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து 21.7 அப்படின்னு இருக்கு. ஸோ மீடியன் பி வந்து 1 இயர்க்கு பார்த்தீங்கன்னா 18.7 இருக்கு. ஸோ மீடியன் பியை விட கரண்ட் பி அதிகமாக இருக்கு. அதனால இந்த கம்பெனி வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்டாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கம்பெனி பற்றி பார்த்தோம். ஸோ அந்த கம்பெனி ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடில் இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு கரண்ட்டாக அந்த கம்பெனியில் போய் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் AVT நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி பற்றி பார்த்தோம். ஸோ அந்த கம்பெனியும் வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்கு. அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமே எல்லாமே நேச்சுரல் ஆர்கானிக் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த கம்பெனி ஃபியூச்சரில் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் இன்னும் 1-3 குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால அந்த கம்பெனியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட ப்ரைஸ் மட்டும் இப்போதைக்கு கரண்ட்டாக ஓவர் வேல்யூடாக இருக்கு. உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகுதோ அப்போ நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு கம்பெனியும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கிடையாது. உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை ஸ்டாக் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ட்ரேடும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு Facebook, Instagram பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.